தமிழ் ஸ்ரீகாந்து. நேற்று ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி. இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம். சால்வ் டி கியூ மைனஸ் 7 டி டாஷ் ஸ்கொயர் மைனஸ் 6 டி டாஷ் கியூ ஜெட் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் y. First, the given PDEக்கு ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஒரு துணை சமன்பாடு ஒன்று உருவாக்குறோம். டிக்கு பதிலா m ரீப்ளேஸ் பண்றோம். எம் கியூ மைனஸ் 7m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த பை சிந்தட்டிக் டிவிஷன் அல்லது நம்ம கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன்ல போய் டிகிரி 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிடும். எம்மோட வேல்யூ நீங்க இந்த மாதிரி சிந்தடிக் டிவிஷன்ல போடலாம், அல்லது உங்களோட கால்குலேட்டர்ல ஏ பி சி டி ஒரு எம் கியூப் இருக்கு, அதனால ஏ கி பதிலா ஒன்னும் ஜீரோ எம் ஸ்கொயர் இருக்கு, அதனால பி கி பதிலா ஜீரோவும் மைனஸ் 7m இருக்கு, சி கி பதிலா மைனஸ் 7ம் கான்ஸ்டன்ட் ஆஃப் டி கி பதிலா மைனஸ் 6ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எம்னுடைய மதிப்பு மைனஸ் 1 மைனஸ் 2 3 வரும். இது மூணுமே அன்இக்வல். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் c1 இன்டு f ஆஃப் y plus m1x plus c2 இன்டு f ஆஃப் y plus m2x plus c3 இன்டு f ஆஃப் y plus m3x. இப்ப நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல். பர்டிகுலர் இன்டெகிரல்ல 1 பை இந்த PDE dq மைனஸ் 7 டி டாஷ் ஸ்கொயர் மைனஸ் 6 டி டாஷ் கியூ சைன் எக்ஸ் பிளஸ் 2y. இப்போ டிக்கு பதிலாக நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸோட குணகத்தையும் டி டாஷ் பதிலாக ஒய்யோட குணகத்தையும் போடுவோம். இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் அல்லது காஸ் வந்தால் டி ஸ்கொயர் பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸோட குணகம் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த 1க்கு மட்டும்தான் ஸ்கொயர். டி டி டாஸ் வந்தால் மைனஸ் ஏபி, ஏங்கிறது எக்ஸோட குணகம் 1, பிங்கிறது ஒய்யோட குணகம் 2, அதனால் மைனஸ் 2 போடுவோம். டி டாஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 4. அப்படியே 1 பை டி கியூப்ங்கிறது டி இன்ட்டு டி ஸ்கொயர், இந்த டி ஸ்கொயர் பதிலாக மைனஸ் 1 போட்டேன். மைனஸ் 7 டி இது இந்த டி டாஷ் ஸ்கொயர் பதிலாக மைனஸ் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். மைனஸ் 6 டி டாஷ் இது டி டாஷ் ஸ்கொயர் பதிலாக மைனஸ் 4 சைன் எக்ஸ் பிளஸ் 2y. 1 பை மைனஸ் டி பிளஸ் 28 டி plus 24 d dash into sine x plus 2y. 1 by 27d plus 24 d dash of sine x plus 2y. 1 by 2 common on the 3 value at 10 9d plus 8 d dash. இதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ போட முடியாது, இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வர்றதுனால என்ன பண்ணுறேன், இதனுடைய காஞ்சுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணுறேன். 9d மைனஸ் 8d டாஸ் பை 9d மைனஸ் 8d டாஸ், அது இங்கே என்ன சைன் இருக்கோ அதை மாற்றி போட்டு பெருக்கி வகுக்கிறோம். ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் 2y. 9d ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 8 டி டாஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை
3 into A plus B into A minus B. A plus B into A minus B na A square minus B square. அப்பா 9D whole square நிறப்போ 81D square வந்துரும். இது 8 square வந்து 64D dash square. அப்பா 9. D of this na இது X பொருத்து differentiate பண்ணும். Sin X பொருத்து differentiate பண்ணா. Cos X plus 2Y. Differentiate பண்ணிரப்போ. எதை பொருத்து differentiate பண்ணிரமோ. அதோடு கோயசன்டால பெருக்கணும். X வந்து ஒரு X இருக்கிறதுனால ஒன்னால பெருக்கினா ஒன்று வித்தியாசம் வராது. இந்த சைனை D dash வர்றதுனால ஒய்ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ காஸ் X plus 2Y இன்ட்டு இந்த ஒய்யோட கோயசன்ட் 2 ஆலாம் மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைடட் பை 3 இன்ட்டு வி நோ தட் D square is equal to minus 1 அண்ட் D dash square is equal to minus 4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது தட்ஸ் ஈக்குவல் டு 9 cos x plus 2y minus 16 cos x plus 2y divided by 3 into minus 81 plus 256 that's 175 minus 7 cos x plus 2y divided by 525 இந்த 7 இதை அடிச்சோம்னா ஒரு 75 வந்துடும். அப்போ பர்டிகுலர் இன்டகிரல் என்னங்க மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை 75 தேர்ஃபோர் வி நோ தட் ஜெட்ஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டகிரல். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் இங்கே எடுத்து எழுதிட்டோம்னா அதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இது செகண்ட் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பண்ணோம் பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்தால் எப்படி போடணும்னு பார்த்தோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதர் சைன் அல்லது காஸ் வந்தால் டி ஸ்கொயர் இருந்ததெல்லாம் மைனஸ் ஏ ஸ்கொயரையும் டி டிடா இருந்ததெல்லாம் மைனஸ் ஏ பியையும் டிடா ஸ்கொயர் இருந்ததெல்லாம் மைனஸ் பி ஸ்கொயரையும் போடுறோம். இந்த ஏங்கிறது எக்ஸோட குணகம் பிங்கிறது ஒய்யோட குணகம். இது சிவா கொஸ்டின்.